எம்ஜிஆர் இவருக்கு 2016 நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கு. அதே சமயத்தில் இந்த வருஷத்தோட இயர் எண்டில் அவருக்கு ரிலீஸ் ஆன அச்சம் என்பது மடமேடா படம் ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகி அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தையும் கொடுத்துருக்கு. அந்த வகையில் அடுத்ததாக அவர் ஆதிக் ரவிச்சந்தர் இயக்கத்தில் AAA படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ இந்த படத்துலேருந்து ஒரு ட்ரெண்ட் சாங்கை ஜான்வரி 1st ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இதே மாதிரி ஜான்வரி 1, 2016 அப்போது ரிலீஸ் ஆனது தான் அச்சம் என்பது மடமேடா படத்தில் வரக்கூடிய தள்ளி போகாதே சாங். இந்த பாட்டுக்கு ஏஆர் ரஹ்மான் அவர்கள் மியூசிக் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த பாட்டு ரிலீஸ் ஆகும்போது சிம்பு அவர்கள் ஒரு பெரிய பிரச்சனையில் இருந்தார், பீப் சாங் பிரச்சனை. அந்த பிரச்சனை வந்து அவருக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையை கொடுத்தது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த சமயத்தில் அந்த சாங் ரிலீஸ் ஆனது அவ்வளோ ஒரு பெரிய ரிலீஃபாக இருந்தது அவங்களுக்கு. ஸோ அந்த சாங் அவ்வளோ ஒரு பெரிய ஹிட்டாகவும் அமைஞ்சிருந்தது. இன்னும் சொல்ல போனால் அந்த படத்தோட அந்த விஷுவலைசேஷன் வந்ததுக்கு அப்புறம் நம்மளெல்லாம் மெஸ்மரைஸ் பண்ணுற அளவுக்கு இருந்தது அந்த பாட்டு. ஸோ இன்னமும் கூட அந்த பாட்டுக்கு வந்து அடிமையாகாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க, அப்படி ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான சாங். ஸோ அதே மாதிரி இந்த ஜான்வரி 1 அந்த சென்டிமெண்ட், ஜான்வரி 1 அப்படின்ற அந்த சென்டிமெண்ட்டை பேஸாக வச்சு இப்போ AAA படத்தில் வந்து இந்த ட்ரெண்ட் சாங்கை வந்து ரிலீஸ் பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா மியூசிக் போட்டிருக்காரு. ஸோ அந்த பாடல் மாதிரியே இந்த பாடலும் வந்து எந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகுது அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த மாதிரியான சினிமா அப்டேட்ஸ் நிறைய தெரிஞ்சுக்க ஃபில்மி ஃபோக்கஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.